மெமர் போர்ட் சிட்டி வியாபுத்திய ஜேவிபியின் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பு பத்ரமுல்லையில் அமைந்துள்ள அந்த கட்சியின் தலைமையகத்தில் இன்று திங்கட்கிழமை பகல் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அன்ரகுமார திசாநாயக்க ஸ்ரீலங்காவின் வருங்கால தலைமுறையை அரசாங்கம் பலிக்கடாவாக்கியிருப்பதாக சாடினார். மஹிந்த ராஜபக்ச காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட துறைமுக நகர திட்டத்துக்கு அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ரணில் விக்ரமசிங்கே கடுமையான எதிர்ப்புகளை வெளியிட்டிருந்தார். தாம் அரசமைத்தால் இத்திட்டத்தை நிறுத்துவதாகவும் அவர் நாடாளுமன்றத்தில் உறுதியளித்திருந்தார். இத்திட்டத்தை முன்னெடுப்பதால் நாட்டில் பாதிப்பு ஏற்படும் என்று நாமும் அப்போது கடுமையான எதிர்ப்பினை வெளியிட்டிருந்தோம். பிறகு ஆட்சி மாற்றம் இடம்பெற்று சிறிது காலம் இவ்விடயம் தொடர்பில் அமைதியாக இருந்த தற்போதைய அரச தரப்பினர் இத்திட்டத்தை மீளவும் ஆரம்பிக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். கார் பந்தயத்திடல், ஆடம்பர ஹோட்டல்கள், கெசினோ போன்றவை இல்லாமல் இத்திட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக, அதாவது கலியாட்ட நகரமாக அன்றி நிதி நகரமாக இதனை மாற்றியமைக்க உள்ளதாக நல்லாட்சி அரசினர் அறிவித்துள்ளனர். கலியாட்ட நகரமாக அன்றி நிதி நகரமாக இதனை முன்னெடுப்பதற்கு கடலை நிரப்ப வேண்டிய அவசியமே இல்லை. இதற்கு தேவையான காணி கொழும்பை அண்மித்த பகுதியிலேயே தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம். இவ்வளவு செலவு செய்து இத்திட்டத்தினால் ஸ்ரீலங்காவிற்கு கிடைக்கப் போகும் இலாபம்தான் என்ன? மகாவலி திட்டத்தை முன்னெடுக்கும் போதும் சுற்றாடல் உள்ளிட்ட பலவற்றை காரணம் காட்டி நாம் எதிர்ப்பினை வெளியிட்டிருந்தோம். ஆனால் அப்போது அதனை தட்டி கழித்தமையினாலேயே 30 வருடங்கள் கழித்து தற்போது பாரிய மண் சரிவுகளையும் வெள்ளப்பெருக்குகளையும் நாம் எதிர்கொள்கிறோம். அதே போன்றதொரு செயற்பாட்டைத்தான் இந்த அரசும் மேற்கொண்டு வருகின்றது. தமக்கு தரகு பணம் கிடைக்க வேண்டும் என்பதால் நாட்டில் எதிர்கால சந்ததியினரையே இந்த துறைமுக நகர திட்டத்தின் ஊடாக அரசு பலியாக்கியுள்ளது. எனவே இதனை அரசு உடனடியாக நிறுத்த வேண்டுமென கேட்டுக்கொள்கிறோம்.